அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் வரக்கூடிய புத்தாண்டு சோபக்கிறது ஆண்டுக்கான பலன்களை தான் பார்க்க போகிறோம். சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மைகள் செய்யும், இந்த மாதிரியான தகவல்களை இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. ஒரு சிறப்பான ஏற்றமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு கிடைக்க போது 2023-2024 வரக்கூடிய சோபக்கிறது ஆண்டுக்கான பலன்கள் பார்த்தீங்கன்னா, பல வெற்றிகளை பெறக்கூடிய ஆண்டா மேஷராசி அன்பர்களுக்கு இருக்க போது. எல்லையில்லாத ஒரு மகிழ்ச்சியில எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் நிம்மதிங்கிற மூச்சை நீங்கள் விட போகிறீங்கிறது தான் ஒரு உண்மை. அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை 1ஆம் பாதத்தை உள்ளடக்கியது தான் மேஷராசி. மேஷராசியுடைய அதிபதி செவ்வாய் பகவான். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய விவரம் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோபக்கிறது ஆண்டு, இந்த ஆண்டு மேஷராசிக்கு புதிய தன்னம்பிக்கையையும் புதிய தெம்பையும் கொடுக்க போகுது. என்ன காரணம்னு பார்த்தா, பொதுவாகவே மேஷராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து பல சோதனைகளை இதனால் வரைக்கும் உருவாக்கியிருப்பார். ஒரு பிரச்சனை இரண்டு பிரச்சனைன்னு கிடையாது, நிறைய பிரச்சனைகளை கொடுத்திருப்பார். சில பேர் உழைச்சிட்டே இருப்பாங்க, சில பேர் கடன் பட்டுட்டே இருப்பாங்க, சில பேர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்க்கலான்னு பார்த்தா அந்த சேமிப்பு கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கிறது போய் ஒரு அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியவங்களே கை கட்டி அடுத்தவங்க கிட்ட வட்டிக்கு வாங்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. நல்ல சம்பளம், நல்ல மரியாதை, நல்ல அழகு, ஏன் என்ன சொல்ல போனால் உரிய நன்னடத்தை எல்லாமே இருந்தும் கூட திருமணம்ங்கிறது இன்னமும் இல்லாமல் இருக்கும். நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, எல்லாமே இருந்தும் படிப்பில் தோல்வி. தோல்வி இருந்தாலும் பரவாயில்ல, சுற்றி உள்ளவங்க கிட்ட பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலையை அனுபவிச்சிருப்பாங்க. வாழ்க்கையில் விளிம்புங்கிற எல்லைக்கே சென்று நம்ம யாரு அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. நிறைய பேர் பல உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உடலும் உள்ளமும் சேர்ந்து ஒரே நேரத்தில் பிரச்சனை கொடுக்குது பாருங்க. இது மாதிரி மேஷராசிக்கு மோசமான நேரம் கிடையாது. ஏன்னா சுபக்கிறது அப்படின்னாலே நல்ல விஷயங்கள் மேஷராசிக்கு நிறைய நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தது போய் சுபக்கிறது ஆண்டில் சுபங்கிறதே ரொம்பவே குறைஞ்சி போன ஒரு விஷயமா ஆயிடுச்சு. சோபக்கிறது ஆண்டில் பல ஆர்வத்தோடையும் பல எதிர்பார்ப்போடையும் தொடங்கி இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொன்னான ஆண்டாக இந்த சோபக்கிறது ஆண்டு நிச்சயமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகளை கொடுத்து வந்த குரு பகவான் இப்போது நிம்மதிக்கான ஒரு விஷயத்தை உங்கள் கையில் கொடுக்க போகிறார். இவர் எப்படி கொடுக்க போகிறார், என்ன செய்ய போகிறார், என்ன மாதிரியான வாழ்க்கையை நோக்கி நீங்கள் நகர போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் குரு பகவானுடைய செயலால் கூணி குறுகி நிறைய சொந்த பந்தங்கள் கிட்ட அசிங்கப்பட்டு பணம் அப்படிங்கிறது ஒரு பேசும் பொருளாகவே உங்கள் வாழ்க்கையில் மாறியிருக்கும். பணத்தை பற்றி கவலைப்படாமல் இருந்த மேஷராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில், போன காலகட்டத்தில் நிறைய பணத்தை பற்றி கவலைப்பட்டிருப்பீங்க. கோவில் பரிகாரம்னு போகாத மேஷராசி அன்பர்கள் பரிகாரம் பண்ணுறதுக்காகவே கோவில் கோவிலாக போயிருப்பீங்க. ராசி பலனே பார்க்காத மேஷராசி அன்பர்கள் ராசி பலன் பார்த்தும் பிரயோஜனமே இல்லையே அப்படின்னு ஒரு வருத்தத்தில் இருப்பீங்க. கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, தாய் தந்தையாக இருந்தாலும் சரி, சற்று கவனத்தோடு இருந்த காலம் மாறி உங்களுக்குன்னு தனித்துவமாக வாழக்கூடிய ஒரு உன்னத நிலை உண்டாக போகுது. ரொம்ப நாளாக திருமணம் ஆகலை, நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்துட்டோம், மனசில் அவ்வளவு வலி வேதனை, எதிர்பார்த்தது எல்லாம் தோல்வி, திருமணத்துக்கான ஒரு ஸ்டெப்பு கூட வாழ்க்கையில் எடுத்து வைக்கவே முடியலை, அவ்வளவு சட்ட சிக்கல்கள் எல்லாத்தையும் மீறி இந்த சோபக்கிறதுல திருமணம் 100% மேஷராசி அன்பர்களுக்கு நிறைவு பெறும். கல்வி, உயர்கல்வியாக இருந்தாலும் சரி, தொடக்க கல்வியாக இருந்தாலும் சரி, ஒரு முற்றுப்புள்ளியை எதிர்பார்த்துட்டு இருந்த நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது ரொம்பவே சுலபம், இதில் நம்ம கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடையும் உறுதியோடையும் போராட்டத்தில் வெற்றி பெற போகிறீங்க. மற்ற சில தேர்வுகளிலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு தனித்திறமையை நிரூபிக்கக்கூடிய காலகட்டம் இது. எதிலும் தோல்வி, எதிலும் ஏமாற்றம் அப்படிங்கிறது எல்லாமே மாறி எதிலும் தோல்வி எதிலும் ஏமாற்றம்ங்கிற நிலையில் சிறு புன்னகையோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு 10ல் சனி பகவான் படுத்திய பாடு இருக்கே
சொல்லி மீள முடியாது. அந்த அளவுக்கு பல பிரச்சனைகள் இருந்திருக்கும். ராகுவும் லக்னத்துல இருந்து கோச்சார ராகுவா இருந்து மிகுந்த பாதிப்பை கொடுத்திருப்பார். கேது பகவானும் ஏழாம் பாவகமான களத்தர ஸ்தானத்துல அமர்ந்து தேவையில்லாத உறவுகள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், அதே மாதிரி மனசுக்கு தேவையில்லாத வலிகள், காதல் தோல்வி, மனைவி கிட்ட தேவையில்லாத சண்டை சச்சரவு, கணவன் கிட்ட தேவையில்லாத ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற நிலை, சொல்ல போனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ங்கிறது ரொம்பவே மோசமா போய் தன்னுடைய ஒரிஜினல் கேரக்டரே மோசமா போயிருக்கும். நாமெல்லாம் இப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் கமெண்ட் நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஆனா அனைத்தையும் போராடி வெல்லக்கூடிய, சாதனை படைக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில சாதனைங்கிறது ஒன்று இல்லை, இரண்டு இல்லை, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் சாதனையை படைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நிறைய சாதனைகள் இந்த சோபக்கிறது ஆண்டுல நீங்க படைக்க போறீங்க. இந்த சோபக்கிறது ஆண்டுல முதல் வெற்றியா திருமணமும், இரண்டாம் வெற்றியா கல்வியிலும், மூன்றாம் வெற்றியா குடும்பத்திலும் ஜெயிக்க போறீங்க. இறைவன் துணை உங்களுக்கு அதிகமா இருந்து உங்க வாழ்க்கையில ஒரு பொன்னான காலமா இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பார்த்ததை விட தாண்டி மூன்று மடங்கு நல்ல விஷயங்கள் பல உங்களுக்கு நடக்க போகுது. உங்க உழைப்புக்கேற்ற மரியாதை கல்வியிலும் சரி, வேலையிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, வெற்றியை நிலைநாட்ட போறீங்க. உங்களுக்குன்னு இருந்த பூர்வீக சொத்துக்களை வாங்கக்கூடிய வல்லமை உண்டு. பூர்வீக நிலம் எதுவா இருந்தாலுமே உங்க மேல டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஒரு நல்ல காலகட்டம் இது. மருத்துவ செலவுகளா இருக்கட்டும், நோய் சம்பந்தப்பட்ட தீராத வியாதிகளா இருக்கட்டும், அனைத்துக்குமே ஒரு நல்ல முற்றி புள்ளிங்கிறது இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்க வாழ்க்கையில நீங்க எந்தெந்த விஷயங்களையெல்லாம் கத்துக்கிட்டு ரொம்ப மோசமா ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களோ அது அனைத்துமே மாறும். டோட்டலா சொல்ல போனா மேஷராசி அன்பர்களுக்கு அனைத்து விதமான ஒரு கோர்ட்டு கேஸா இருக்கட்டும், அடுத்த ஜாபுக்கு போக முடியாம இருக்கட்டும், தேவையில்லாம வாங்கின கடனா இருக்கட்டும், எல்லாமே மாறும். இந்த சோபக்கிறதுல எல்லாமே எப்படி மாறுங்கிறது பார்த்தா, சோபக்கிறதுல நடக்கக்கூடிய குரு பயிற்சியில குரு பகவான் லக்ன பாவகத்துல உட்கார போறார் கூட ராகு. அதே மாதிரி சனி பகவான் பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு வராரு, லாபஸ்தானத்துக்கு வராரு, இதுவும் லாபம். அதே மாதிரி ராகு பகவான் பன்னெண்டுக்கு போறார், கேது பகவான் ஆறாம் இடத்துக்கு போறார். ராகு பனிரெண்டுல செல்வதால இவ்வளவு நாட்களா இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு அகலும். கேது பகவான் ஆறாம் இடத்துக்கு போவதால உங்களுடைய வாழ்க்கை துணைவரோ துணைவியோ அவங்க கூட இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கும். இன்னமும் சொல்ல போனா கிரகங்களுடைய வலிமை அதிகரித்து தேவையில்லாத கிரகங்களுடைய பவர் குறைந்து ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையில ஒரு உன்னதமான சுச்சுவேஷனுங்கிறது உருவாயிடும். ஏன்னா இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய குரு பயிற்சியில குரு பகவான் உங்களுக்கு மிகுந்த நல்ல விஷயங்களை செய்ய போறார். எந்த கிரகமா இருந்தாலும் சரி, அது கொடுக்கின்ற அனைத்து பிரச்சனைகளும் சுபமா முடிஞ்சு வெளிநாட்டு வேலைக்கு போற விஷயமா இருந்தாலும் சரி, வெளிநாட்டுல தங்கி வேலை செய்யக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, பணம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, நண்பர்களோ உறவினர்களுடனோ இருந்த சிறு கருத்து வேறுபாடுகளா இருந்தாலும் சரி, அனைத்திலும் வெற்றியும் புன்னகையும் வெற்றி வாகையும் சூட போகும் உங்களுக்கு இந்த சோபக்கிருது ஆண்டு பலன்கள் ஒரு தன்னம்பிக்கைய நிச்சயமா உண்டாக்கும். மேஷராசிக்கு கிரகங்கள் மட்டும் இல்லாம சந்திரன் புதன் சேரும் இணைவுகள் எப்போதுமே வெற்றியை கொடுக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.